ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக்குற மாதிரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து மேக்ரோனி இல்லை பாஸ்தா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இது குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட். ஆனால் இதை சமைக்கிறதுல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இதை வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக வெந்து வராது. இது வேகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஸ்பைரல் டைப்பில் இருக்கிறது கூட கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நேரம் ஆகும். இதை வந்து நம்ம அடுப்புலேயே போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுனால நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகும், அதே சமயம் நம்ம டைமுமே வேஸ்ட்டு தான். ஸோ இந்த பாஸ்தாவை நம்மளோட கேஸையும் டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக இப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துட்டு ஹாட் பாக்ஸை நல்லா மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நான் சேர்த்த குவான்டிட்டிக்கு எனக்கு வந்து 20 நிமிஷத்தில் கரெக்டாக வந்தது. சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய சேர்க்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு எப்பவும் போல் மசாலாலேயோ இல்லை ஒயிட் சாஸ்லேயோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அடுப்பில் கேஸும் நமக்கு மிச்சமாகும், அதே நேரத்தில் டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். இந்த டிப் வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே என்னதான் டெய்லியும் சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் குழம்புல காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருவோம். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வத்தி வரும்போது ரொம்ப காரமாக இருக்கும். இந்த காரமான குழம்பு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாரும் ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டாலும் கூட சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா சுத்தமாக சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் குழம்புல இருக்க காரத்தை நல்லா குறைச்சிட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாரும் காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. எல்லா குழம்புலையும் நம்மளால் தேங்காய் அரைச்சி சேர்க்க முடியாது இல்லையா? சாம்பார், காரக்குழம்பு இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் நம்ம வந்து தேங்காய் சேர்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க. இந்த லெமனை நம்ம குழம்புல பிழிஞ்சு விட்டுட்டோம்னா இந்த குழம்புல இருக்கக்கூடிய காரம் வந்து நல்லா பேலன்ஸ் ஆயிரும். இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம குழம்புல இருக்க காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். காரம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இனி வந்து உங்களுக்கு குழம்புல காரம் அதிகமாயிருச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு டீயை விட காஃபி ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கம கமன்னு நல்லா நுர பொங்கி க்ரீமியாக இருக்கிற காஃபினா கேட்கவே வேண்டாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து காஃபி போட தெரியாத பிகினர்ஸாக இருந்தால் கூட இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் வந்து பிளெண்டரோட ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சைஸில் இருக்கிற மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன். ஸோ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடித்து எடுத்துருக்கணும். இப்போது இதில் இருக்க பாதியை ஒரு சர்விங் கிளாஸில் சேர்த்துட்டு நல்லா நுர பொங்குற அளவுக்கு அடித்து வச்சுருக்க சூடான பாலை இதில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் இருக்கிற நுரையை எடுத்து கொஞ்சமாக இது மேலே சேர்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே இந்த காஃபியோட டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக காஃபி பவுடர் எடுத்து இது மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நல்ல கமகமன்னு சூடான க்ரீமியான காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி காஃபி குடிக்கிறதுக்கு இனி நீங்கள் காஃபி ஷாப் எல்லாம் போகவே வேண்டாம், வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். நம்ம எல்லார் வீட்லேயுமே பெண் குழந்தைங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். பண்டிகை நாட்களில் ஃபங்க்ஷன் டைமில் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் வச்சு கிராண்டாக நம்ம வந்து ட்ரெஸ் எடுப்போம். நிறைய ஸ்டோன்ஸ், பாசி மணியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நெட்டட் ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க முடியாது, கையால் தான் துவைக்கணும்.
சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களுமே நிறைய ஒர்க் வச்சு கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கிற ஃபேன்சி சாரீஸ் டிசைனர் சாரீஸ் எல்லாம் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கையால் தான் துவைப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம இனி வந்து கையால் துவைக்க வேண்டியதில்லை. எந்த டேமேஜும் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நீட்டாக வாஷிங் மிஷினில் துவைச்சி எடுத்துடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தலகாணியோட உரை தான் எடுத்திருக்கேன். இது வந்து காட்டனில் நல்ல மெல்லிஸாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வச்சிடலாம். இந்த ஓப்பனாக இருக்க பகுதியை ட்ரெஸ் வெளியில் வராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா கட்டிக்கிறேன். இப்போது இதை வந்து நீங்கள் எப்போ போல் மற்ற துணிகள் துவைக்கிற மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாம். இந்த ட்ரெஸ்க்கு எந்த டேமேஜும் ஆகாது. இந்த ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேன்சி சாரீஸ் கூட நீங்கள் இதே மெத்தடில் துவைக்கலாம். எந்த டேமேஜும் ஆகாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே கொலுசு போட்டிருப்போம். சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கொலுசுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சில கொலுசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருகாணியை எவ்வளோதான் டைட் பண்ணாலும் சரி மறுபடியும் கலண்டுக்கிட்டே வரும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு விட்டோன்னா அவங்க வெளியில் விளையாட போகிறாங்க, எங்கேயாவது கலண்டு விழுந்து தொலைஞ்சிருமோங்கிற பயம் வந்து நமக்கு இருக்கும். நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளே அறியாமல் எங்கேயாவது கலண்டு விழுந்து தொலைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்க லூஸான திருகாணியை நம்ம ஒரு தடவை டைட் பண்ணால் போதும், எவ்வளோ நாளானாலும் சரி இது மறுபடியும் கலண்டு வரவே வராதுன்ற அளவுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கடையிலலாம் பெருசாக எதுவும் வாங்க வேண்டியதில்லை. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நூல் இருக்கும். ஒயிட் கலர் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த கலரில் இருந்தாலும் ஓகே தான். இந்த நூலை நம்ம திருகாணியில் நல்லா சுற்றிக்கலாம். நூலை வந்து இந்த மாதிரி ஒத்தையாக வச்சுட்டே சுற்றுங்க. ரெண்டு மூணாக மடிச்சுட்டு ஈஸியாக சுற்றிடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த திருகாணியை கொலுசில் மாட்டும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒத்தையாக வச்சுட்டே சுற்றுங்க. அதே சமயத்தில் ரொம்ப தடிமனாக சுற்றிடாதீங்க. ரொம்ப தடிமனாக சுற்றிட்டிங்கன்னா கொலுசுக்குள்ளே போகாது. பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு சுற்றிருக்கேன். இந்த மாதிரி சுற்றிட்டு நூலை வந்து ஒட்டி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தூரமாக கட் பண்ணுங்கள். அந்த நூலை நம்ம வந்து கையால் பிடிச்சிக்கணும், அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராது. இப்போ இந்த திருகாணியை நீங்கள் கொலுசில் விட்டு மாட்டிட்டு கடைசி அந்த மாதிரி ஒரு பத்து கரடு வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. மாட்டும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், டைட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு மாட்டிவிடும் போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி திருகாணி கலண்டு வரவே வராது. நீங்களும் எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே காஃபி குடிக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி செராமிக்கில் கிளாஸில் நிறைய கப் வச்சுருப்போம். நம்ம வந்து காஃபிக்கு டீக்கு யூஸ் பண்ணுற கப்பெல்லாம் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா கப்போட அடியில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கரை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கப்பில் உங்களுக்கு எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. இந்த கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் டிஷ்வாஷர் போட்டு தேய்ச்சி கழுவினாலும் போகவே போகாது. இந்த கப்பிலன்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேட் இல்லை பவுலில் இதே மாதிரி கரை இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து போட்டால் போதும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா ரியாக்ட் ஆகி கரையெல்லாம் நமக்கு ஈஸியாக போகும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது. எனக்கு ஒரு பக்கத்தில் மட்டும்தான் கரை இருக்குது. ஸோ அடியில் இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி வச்சு நான் லைட்டாக சாய்ச்சி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கனாலே கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். அடுத்து நீங்கள் இது எப்பவும் போல் நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துடலாம். இப்போ நான் இதை காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கரை எல்லாமே எனக்கு ஈஸியாக போயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே சீலை மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சீலையை நல்லா ஒல்லியாக மடிச்சுட்டு அடுத்து அதை வந்து இந்த மாதிரி நாளாக மடிச்சுட்டு நம்ம எடுத்து கபோர்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம மடித்து அடுக்கி வைக்கும் போது நம்ம அடியிலேருந்து ஒரு சீலை எடுத்தாலும் சரி மொத்தமாக எல்லா சிலையும் நமக்கு வந்து சரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒல்லியாக மடித்து வைக்கும் போது நமக்கு கபோர்ட்லேயோ பீரோலேயோ நிறைய ஸ்பேஸ் இருக்கும்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இப்படி நம்ம ஒல்லியாக மடித்து வச்சோம்னா சேலையோட தடிமன் வந்து நமக்கு அதிகமாயிரும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அடுக்கும் போது நம்ம சேலையை எடுத்தோன்னா ஃபுல்லாக வந்து சரிஞ்சிரும். நீங்கள் எப்போவும் போல் சேலையை மடிச்சுக்கிட்டே வரும்போது இந்த இடத்த மூணாக மடிச்சிருங்க. நான் காட்டும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம மூணாக மடிக்கும் போது சேலை வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். இப்போ இதை ரெண்டாக மடக்கிட்டு பார்டர் இருக்கிற பக்கத்தை உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து சேலை களைய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு இப்படி நீங்கள் மடிச்சிருங்க. இப்போ வந்து சேலை உங்களுக்கு நல்ல மெல்லிசாகவும் கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும்.
இதே மாதிரி நம்ம மற்ற சேலைகளையும் அடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டோன்னா சேலை எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மடக்கி வைக்கும்போது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால சேலை வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக சரிஞ்சு வராது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரஷில் நம்ம வந்து எண்ணெய் தொட்டு அப்ளை பண்ணோம் இல்லையா, நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த ப்ரஷ் வந்து தோசை சுடுறதுக்கோ இல்லை சப்பாத்தி சுடும்போது எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ரஷ்ஷை நம்ம எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு சாதாரணமாக கழுவுனோம்னா இதில் இருக்க எண்ணெய் பசை வந்து நமக்கு அந்த அளவுக்கு போகாது. நீங்கள் வந்து எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு கழுவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்கள் கையில் தொட்டு பாருங்கள். இந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷில் இருக்க எண்ணெய் பசை வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் உங்களோட விரல்களில். அதே மாதிரி இடுக்குகளில் இருக்கிற எண்ணெய் பசையும் நமக்கு வந்து அந்தளவுக்கு போகாது. ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு எண்ணெய் பசை கூட இல்லாமல் ரொம்ப நீட்டாக எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இது கூடவே கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ப்ரெஷ்ஷை இதிலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடா வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த ப்ரெஷ் எடுத்து நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறமா இந்த ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் கூட எண்ணெய் பசை இருக்கவே இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். இப்போ எல்லாருமே நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக இதோட கழுத்து பகுதியில் அடிப்பகுதியிலலாம் ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையாயிரும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணாமலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி தான். கொஞ்சமாக அரிசி எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளே நான் வந்து போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு வாட்டர் பாட்டிலை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நல்லா குலுக்கி விட்டுருங்க. நம்ம இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்துருக்கிற அரிசி வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி உள்ளே இருக்கிற வலுவழுப்பு தன்மை எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிவிடும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டதுக்கப்புறமா இந்த பாட்டிலை நீங்கள் எப்பவும் போல் நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வலுவழுப்பு தன்மை எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசர அவசரமாக சமைச்சிட்ருப்போம். இந்த மாதிரி அவசரமாக சமைச்சிட்ருக்கும்போது நம்ம இந்த மாதிரி காஞ்ச மிளகாலாம் எடுத்து கையாலே கிள்ளி போட்டோன்னா அந்த கையை நம்ம உடனே கழுவிடணும். நம்ம வந்து மறந்துட்டு கண்ணு மூக்குலலாம் வச்சுட்டோன்னா இது வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். இந்த எரிச்சலை நமக்கு வந்து ஒழுங்காக சமைக்கக்கூட முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா இருக்குது. என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வாங்கிட்டு வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு குட்டி குட்டியாக உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் 2வோ 3வோ கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து சமைக்கும்போது இந்த காஞ்ச மிளகாயை கையால் தொட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மாதிரி மூடிலே உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இருக்கும். இந்த பாட்டிலெலாம் நம்ம வந்து ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அடுத்து வந்து அந்த பொருள் காலியானதுக்கப்புறமாவும் இந்த பாட்டிலில் அதே ஸ்மெல் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து நம்ம வேறு எந்த பொருளும் போட்டு வச்சு யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிற ஸ்மெல்லை ரொம்ப ஈஸியாக எப்படி போக வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கடுகு தான். கடுகு வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூ பேப்பரில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஈரமாக்கிட்டு இதையும் பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைனா சாதாரண பேப்பர் இருந்துச்சுன்னா அதை ஈரமாக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாட்டிலை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 7 to 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க டிஷ்யூ கடுகு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு நீங்கள் எப்போ போல் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா அடுத்து இந்த பாட்டிலில் எந்த ஸ்மெல்லுமே வரவே வராது. நீங்கள் வேறு எந்த பொருள் வேணாலும் இதில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நம்ம வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இதில் ரொம்ப சீக்கிரமாக வண்டு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்துடும். இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம்.
உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி இலை இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து ரெண்டு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பருப்பு வச்சுருக்க டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த பிரியாணி இலையோட வாசத்துக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே வரவே வராது. எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.